Taste the Daily. கொளுத்தும் வெயிலுக்கு ஆங்காங்கே அரசியல் கட்சிகள் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல்கள் போடப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலானவை வீடியோ எடுக்கும் வரை நிறைந்து காணப்படும். அடுத்த நாள் அங்கு எதுவுமே இருக்காது. விளம்பரம் தேடும் நோக்கிலே அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்ட நாளில் இருந்து சிறப்பாகவே செயல்பட்டு வருகின்றன. தினமும் குறைந்தது 10,000 பேருக்கு தர்பூசணி ஜூஸ், கரும்புச்சாறு, சர்பத், சாத்துக்குடி ஜூஸ் என பல வகையான குளிர்பானங்களை திமுகவினர் இலவசமாக விநியோகித்து வருகின்றனர். இதுகுறித்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் கூறுகையில், தினமும் 10,000 பேருக்கு கொடுப்பதுதான் எங்கள் டார்கெட் என்றும், மக்களின் தாகத்தை தீர்க்கும் சேவையை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து வருவதாகவும் கூறியுள்ளனர். தர்பூசணி ஜூஸ், நல்ல மோர், இஞ்சி மிளகு, எல்லாம் சீரகம் எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், அப்புறம் கரும்புச்சார் ஜூஸ், இப்போ மேங்கோ ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சர்பத் எது எது தேவையோ அது எதுவும் மக்களுக்கு வேணும்னா கொடுத்துட்டு இது அண்ணாச்சி தளபதியின் ஆணைய பிரகாரம் அண்ணாச்சி செய்யாச்சி அண்ணாச்சி. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க? 10,000 Taste the daily.